ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆட்டுக்கால் பாயா. இதோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்: ஆட்டுக்கால், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுதும், சோம்பு, தேங்காய், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மட்டன் மசாலா, முந்திரி, குக்கிங் ஆயில். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்து அந்த ஆட்டுக்காலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் அந்த சுட்டு தருவாங்க, அதில் அந்த முடியெலாம் அதுலேயே இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ நல்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து இந்த கால்லாம் நல்லா முங்குற மாதிரி முக்கி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கத்தியில் சுரண்டோம்னா இந்த மாதிரி அந்த கருப்பு எல்லாம் வந்துடும், ஈஸியாக வந்துடும். நீங்கள் சுரண்டி எடுத்துடலாம். ஃபைனலாக பாருங்கள் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் நம்ம இன்னொரு ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அகைன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நஞ்சு இருக்க டர்ட் எல்லாத்தையும் அதை எடுத்துரும். ஊற வச்ச ஆட்டுக்காலை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் முங்குற மாதிரி தண்ணி விட்டு முங்குற மாதிரி தண்ணி விடணும். விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம ஒரு 2-3 தக்காளி அந்தன்னு ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம். அதில் கொஞ்சம் பாதி இதில் போட்டுடுங்க, மீதி பாதி நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி உள்ள கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆட்டுக்கால் பாயாக்கு. அதனால் அதை கண்டிப்பாக அதை போட்டு தான் செய்யணும். ஒரு பச்சை மிளகாய், நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அவிக்கும் போது ஒன்று போட்டு லிட் போட்டுடுங்க. இது வந்து நிறைய விசில் கொடுக்கணும், நீங்கள் 10-12 விசில் கொடுக்கணும். ஏன்னா ஆட்டுக்கால் ஈஸியாக வேகாது. அதை ஒரு 10-12 விசில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து இந்த ரசம்லாம் விட்டும் நல்லா வரும். அந்த மீன்வாயில் நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் கூடவே 2 பச்சை மிளகாய். 1 பச்சை மிளகாய் நம்ம அவிக்க அதில் போட்டிருக்கோம். 2 பச்சை மிளகாய் அதில் உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 முந்திரி, இந்த முந்திரியை தண்ணியில் ஊற வச்சும் போடலாம், இல்லை அப்படியும் போடலாம். நான் அப்படியே தான் போட்டிருப்பேன். கசகசா இருந்தால் கசகசா 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சு போட்டு இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா, பட்டை, இலை, லவங்கம் போட்டுக்கோங்க. அது ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரப்போ 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு காரத்துக்கு இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், பச்சை மிளகாய் தான். நல்லா அரோமா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வரப்போ மறுபடியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க 1 பிஞ்சு மஞ்சள் தூள், இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் பச்சை மிளகாய் அதிகமான காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வதக்கி வச்ச இந்த கலவை எல்லாத்தையுமே நம்ம அவிச்சு வச்சோம் இல்லையா, அந்த ஆட்டுக்கால் தண்ணியோடு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பும் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அந்த விழுதையும் கலந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாயை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான பதம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 1 விசில் போட்டுடுங்க. பாருங்கள் பா, வா, வாசனை செம்மையாக வருது. பாருங்கள் உள்ள தலை 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 தலைன்னு வந்திருக்கு. பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் பாயா, செம்ம டேஸ்ட்டாகும். நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் கவுச்சி வாட வரக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நீங்கள் மஞ்சள் தூள் வேண்டாம், ஹோட்டலில் இருக்கும்போது ஒயிட்டாகவே வேணும்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் 1 புதினா தலை போட்டுட்டு நீங்கள் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி, இடியாப்பம், சப்பாத்தி, தோசை எதோட வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 360 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பை.